அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிள் டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்னா தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்திருக்கேன். தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி தேவையான அளவு எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் நான் ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சாமான் நல்லா பொரிஞ்ச உடனே அதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். சிம்மில் வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 5 தக்காளிக்கு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1 மினிட் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ அந்த பொடியையும் நம்ம தாளிப்பு சாமானோட இந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம நல்லா மிங்கிள் பண்ணி விடுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான சிம்பிளான இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இப்போ நான் உப்பு கலந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த எண்ணெய் கோத்து வெளியே வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம விட்டுற வேண்டியது தான். நல்லாவே ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சு நம்ம பாயில் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது ரெடி ஆகிடும். நல்லெண்ணெய் இதுக்கு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது செய்கிறப்ப நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய தக்காளி தொக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட் மாற்றி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிபி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.